Hello students, welcome to Bright Academy channel and now uncle Prakash. Namin pakkapur dhena abdina 12th standard chemistry oda lesson 1 oda 1 word oda shortcut tricks. Nala adi ambochukonga, in the lesson la engengala option la ungalku aluminium varudho and edathila na ninga aluminium dhaan choose pananum. Adhiliyum Al2O3 irundhuchu abdina ninga adha dhaan choose pananum. First one ku paapom answer pathinga abdina Al2O3 is in the box side button. Al2O3 NH2O abdingra the answer. Right? So Tamil medium adena Al2O3 NH2O abdingra the answer. First, right? And the second one, but end up being pathina SO2 sulfide abdinger roasting sulfide abdinger sulfide under the sulfur pathing abdinger sulfur dioxide other than another SO2 abdingra the abochkonga. Tamil medium pathing abdina adena SO2 abdingra the abochkonga. அடுத்து என்ன அப்படின்னா காற்றில்லா சுழலில் வருத்தல் பேர் என்னது காற்றில்லாத சுழல் அப்ப என்ன அர்த்தம் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல என்னது உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை அதாவது கார்பனோட சேர்ந்து இருக்கு தனியாக ஆக்சிஜன் இல்லை ஸோ அதனால இது ஆன்சர் இங்கிலீஷ் மீடியத்தில் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கால்சினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கால்சினேஷன் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க ஒரு கண்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஷார்ட்கட் பிளஸ் ஆக்சுவல் கான்செப்டும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கு Al2O3 இருந்தால் அதுதான் ஆன்சராக இருக்கும்னு நான் சொன்னேன் அதனால் Al2O3 ஆன்சர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே அதே மாதிரி தான் Al2O3 இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் ஆன்சராக போடணும் அடுத்து Al அலுமினியம் வந்தால் அலுமினியம் ஹால் ஹெரால்டுன்றதே நம்மளுக்கு தெரியும் ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் அலுமினியமே ப்யூரிஃபை பண்ணுறது தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் அடுத்து என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் ரோஸ்டிங் சல்ஃபைட் ஓர் பிஃபோர் ரெடியூசிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெடியூசிங்னா என்னது ஒடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ கார்பனையும் ஹைட்ரஜனையும் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வறுக்கிறதுக்கு கார்பனும் ஹைட்ரஜனும் யூஸ் பண்ண மாட்டோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கார்பன் ஹைட்ரஜன் அதுதான் ஆன்சர் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வறுத்தல் செயல்முறை அப்படின்னு இருக்கும் ரோஸ்டிங் அப்படின்னு ஸோ அதுக்கு எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம் கார்பனும் ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கார்பன் ஹைட்ரஜன் இருக்க வேர்ட் தான் ஆன்சர் சைனைடு செயல்முறை அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன தெரியும் ஏயும் தங்கத்தையும் பிரித்து எடுக்கிறதுக்கும் தெரியும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஃபோர்த் ஒன் ஆன்சர் அப்போ ஏக்கு ஃபோர் எங்கே இருக்கோ அதுதான் என்னது ஆன்சர் ஏல பார்த்தீங்கன்னா இது ஒன்றில் தான் ஃபோர் இருக்கோ அப்போ இதுதான் ஆன்சர் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான் சைனைட் ப்ராசஸ் இருக்கும் சைனைட் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு தான் கோல்டு ஏயும் கோல்டு அப்போ என்னது ஃபோர் மட்டும் இருக்கிறது இந்த ஒரே ஒரு சி ஆப்ஷன் தான் அது கரெக்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு அடுத்து வல்ஃப்ரமைட் அண்ட் டின் ஸ்டோன் உல்ஃப்ரமைட்டட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் காந்தத்தை வச்சு தான் பிரிக்க முடியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு வெள்ளியக்கல் அந்த மாதிரி காந்தத்தன்மை உடையது அதனால் அதில் இருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் செப்பரேஷன் மூலமாக தான் பிரிக்க முடியும் ஸோ அதே பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரமைட் வெள்ளியக்கல் எல்லாமே என்ன அப்படின்னா மின்காந்த பிரிப்பு முறையில் தான் பிரிக்க முடியும் அடுத்து நிகழ வாய்ப்பில்லாத வினை அப்படின்னு சொல்லுவாங்க காப்பர் ஜிங்கோட சேர்ற ஜிங்கு காப்பரோட சேர்றது வேற காப்பர் ஜிங்கோட சேர்றது CuZn-னோட CuZn2+ ஓட எப்பயுமே சேராது காப்பர் போய் ஜிங்கோட ரியாக்ட் பண்ணாது ஜிங்க் வந்து காப்பரோட வினைப்படும் ஸோ இது வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் மூலமாக இருக்கிறது நீங்கள் ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டேரக்டாக காப்பர் ஜிங்கோட சேராது அப்படின்னு காப்பர் ஜிங்கோட சேராது அடுத்து எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல் நம்மளுக்கு முதல் லைனே அதுதான் நீங்கள் உள்ளே படிச்சிங்கன்னா தெரியும் மின்வேதி தத்துவம் எதுக்கு அப்படின்னா சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அப்படின்னு நம்மளுக்கு ஸோ அதனால் சோடியம் இஸ் த ஆன்சர் சோடியம் இஸ் த ஆன்சர் ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா மின் வேதி பிரிப்பு முறை மின்வேதி முறை அப்படின்னாலே சோடியம் பொட்டாசியம் பயன்படுத்துறது தான் சோடியம் தான் ஆன்சர் அடுத்து இலக்கி அப்படின்னா என்னது கரையாத மாசு நம்மளுக்கே தெரியும் இலக்கின்றது என்னது கரையாத மாசுகளை கரையும் மாசுகளாக மாற்ற பயன்படுத்துறது அதாவது நான் ஃபியூசபிள் இன்ஃபியூசபிள் கரைக்கவே முடியாதது என்ன பண்ணணும் நம்ம இந்த ஃப்ளக்ஸ் தூக்கி உள்ளே போட்டோம்னா இது போய் கரைச்சி வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அதுதான் அங்கேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நுரை மிதப்பு முறை கலீனா மற்றும் சிங்க் பிளண்டுன்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ கலீனா ஆன்சர் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதான் தமிழ் மொழியத்திலும் கலீனா அடுத்து அலுமினியத்தில் மின்னார் பகுத்தல் முறையில் அலுமினியம் பிரித்தறதில் கிரையோலைட்டின் செயல்படும் கிரையோலைட் என்ன அப்படின்னா உருகு நிலையை குறைக்க பயன்படுகிறது இது எல்லாமே கேள்வி தான் உருகு நிலையை குறைக்க டு ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட் அலுமினியத்தில் என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாக மெல்ட் ஆகாதான் லோவர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினியம் அலுமினியாவோட மெல்டிங் பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு அடுத்து Zn-1 இருக்குது ஆக்சிஜன் என்ன பண்ணி ஜிங்க்லேருந்து Zn-1லேருந்து ஜிங்கை மட்டும் அடிக்கணுமா அப்போ ஆக்சிஜன் வெளியே என்ன பண்ணுமா ஆக்சிஜன் யாரோட சேர்ந்தால் வெளியே போவாங்க
கார்பனோட இருந்தா மட்டும் தான் கார்பன் டை ஆக்சைடா வெளியே போவாங்க. அப்போ இசட் அணுன்னு தான் கார்பன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், கார்பனோட சேர்ந்து போகுது அப்படின்னு நம்ம எழுதணும் ரைட்டா. அதே தான் இங்கேயும் கார்பன் ஒடுக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சில்வரை பிரித்தெடுத்தல என்ன சொல்றாங்க, துத்தநாகம் உலோக இடப்பெயர்ச்சி பண்ணி துத்தநாகம். நம்ம அதே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சியு பிளஸ் இசட்என் டூ பிளஸ் சேராது, காப்பர் ஜிங்கோட சேராது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க சில்வர் ஏஜி என்ன பண்ணுமா இசட்என்னோட சேரும். ஏஜினா நீங்கள் இசட்என் ஜிங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்க், ஜிங்கோட சேர்ந்து தான் வெளியே போகும் யார் கோல்டன் சில்வர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கன்சிடர் எலிங்கம் டயரம் விச் ஆஃப் பாலிமெடல் கேன் யூஸ் டு ரிடியூஸ் அலுமினா. அலுமினா அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ரெண்டு இதுக்கு முன்னாடி அலுமினா பார்த்தோம், அலுமினாவை குறைக்கிறதுக்கு என்ன பார்த்தோம் நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அலுமினா அலுமினியம் பயோப்ராசஸ் க்ரையோலைட் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். க்ரையோலைட்னா அழுகிறது, யார் அழுவா அலுமினா தான் அழுகும் அப்படின்னா அலுமினியமாக அழுதா உருகும், அதனால் தண்ணின்ற மெல்டிங் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அலுமினியமை பயன்படுத்துறதுக்கு அலுமினாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் எம்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஜியை பயன்படுத்துகிறோம். எம்ஜி எம்ஜிமா எம்ஜின்னு என்னது 5 எம்ஜி 6 எம்ஜி 7 எம்ஜின்னு மில்லிகிராம்ஸ்னு சொல்லுவாங்க. மாத்திரை சாப்பிட்டா அழுவாங்க அலுமினா அழுவாங்க, அழுதா தண்ணி வரும், தண்ணி வரதுனா உருகிறது. ஸோ அலுமினியமும் உருகிறது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க அது எல்லாமே. அடுத்து விச்சோத குழந்தை இந்த பார்த்தாலே இந்த சிர்கோனியம் அப்படிங்கிறதே வானாற்கல் முறையில் தான் வருது, அதை ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம், நல்ல ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம் வானாற்கல் மெத்தட் அப்படிங்கிறது இதில் டவுட்டே இல்லை. அடுத்தது அடர்ப்பிக்கும் முறைகள், அடர்ப்பிக்கிறது என்னென்ன பாடத்துலேயும் மொத்தம் 4 தான். காந்தி அதாவது புவியீர்ப்பு முறை, நுரைமிதிப்பு முறை, வேதி கழுவுதல், அதுக்கப்புறம் காந்தமிருப்பு முறை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேதி கழுவுதலும் நுரைமிதப்பு முறையாக ஆன்சர் என்னது இ. ஸோ நம்மளுக்கு இது இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லீச்சிங் அண்ட் க்ரோத் ரொட்டேஷன் ப்ராசஸ் போத் ஏஎன்சி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கோல்டு த மெட்டல் இஸ் லீச்சிங் டைமண்ட் சோடியம், தங்கத்தை எதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் கோல்டை சோடியம் சைனைடு நம்மளுக்கு படிச்சிருப்போம், சோடியம் சைனைடு அப்படின்னு. நம்ம கழுத்தில் இருக்க தங்கத்தெலாம் என்ன அப்படின்னா விஷத்தை போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் சைனைடுங்கிறது விஷம். ஸோ விஷத்தை போட்டு தான் க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து விஷம் இல்லை சோடியம் குளோரைட் நம்ம உப்பை போட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஏசிஎல் அப்படின்னு, அது கிடையாது சோடியம் குளோரைட் கிடையாது, விஷத்தை போட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா அதே தான் இங்கேயே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மின்னார் முறையில் காப்பர் தூய்மையாக்கு பின்னாடி எது நேர்மின் வாயாஸ் ப்ளஸ்ஸு அப்போ நெகட்டிவ் ஆப்போசிட்டு இம்பியூர் தூய்மையற்ற. ஸோ நேர்மின் வாய் அப்படின்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸில் எப்பயுமே என்னது ஆப்போசிட்டாக தான் இருக்கணும், அப்போ என்னது கெட்டது ப்ளஸ் மைனஸாக இருக்கணும். ஸோ என்ன அப்படின்னா ஃபாலோயிங் ஆனோடுன்னு கேட்டாங்க யூஸ்லெஸ் ஆனோட், ஆனோடுனா என்னது பாசிட்டிவ் அர்த்தம் அதில் இம்பியூர் ஏஐ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலிங்கம்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஏ கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா, ஜிடிஏ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் விளையாடுவீங்க ஜிடிஏ. ஸோ ஜிடி ஜிடி தான் வரணும், எஸ்டி ஜி 1/D ஜிடி ஸ்கொயர்லாம் இருக்கூடாது, ஜிடிஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜிடிஏ ஜிடிஏ பற்றி பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா மத்தியில் என்ன அப்படின்னா ரொம்ப நெகட்டிவான இம்பாக்ட் இருக்குது, அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஜிடிஏ விளையாண்டு என் பையன் கெட்டு போய்ட்றான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜிடி. ஸோ ஜிடி அப்படிங்கிறது எதிர்குறியோடைய எதிர்குறி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா AL2 வந்தாலே என்னது தான் கண்ண முடிவு போடணும், ஸோ AL2 போட்டிருங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் அதே மாதிரி தான் 23rd AL2O3 இருக்குது அதே போட்டுருணும். அடுத்து கார்பன் எலிங்கம் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கார்பன் டை ஆக்சைடே போட்டுருங்க, கார்பன் AL2 மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு தான் போடணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது தான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் போட்டிருக்கோம், ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.